டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. பொதுவா ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்குன்னா மூணு பேருக்கு கண்டிப்பா இந்த நோய் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல அதுதான் நீரிழிவு நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம், டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இப்போ குறைந்த வயது இருக்கக்கூடிய 30 வயதில் இருந்தே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன? ஒருவேளை எனக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இதற்கு பேசிக்கா நம்ம எடுக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக சர்க்கரை நோய் அப்படின்றது நம்ம உடல்ல நம்ம எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், மற்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய அந்த சுகர். சுகரை நம்ம வந்து சுகரை டைஜஸ்ட் பண்ணி நமக்கு எனர்ஜியா மாற்றக்கூடிய ஆற்றல் குறையும் போதுதான் நமக்கு இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு வருது. இதற்கு முக்கியமா பயன்படுத்தக்கூடியதுதான் இன்சுலின். இந்த இன்சுலின் நம்ம பேன்கிரியாஸ்ல இருந்து இன்சுலின் சுரப்பு குறையுது, இந்த கண்டிஷன்ல தான் நிறைய பேருக்கு நீரிழிவு நோய் வந்து வருது. பொதுவாக இந்த இன்சுலின் சுரப்பை நம்ம நேச்சுரலாவே தூண்டப்படும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ரத்தத்தில் நம்ம டெஸ்ட் எடுத்து பாக்குறோம்னா பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்குது. இயற்கையான முறையில இந்த நேச்சுரலா இன்சுலினை எப்படி நம்ம செக்ரேட் பண்ணலாம், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, தொடர்ந்து நமக்கு வந்து 2-3 வருடங்கள், 5 வருடங்களுக்கு மேலாக சர்க்கரை நோய் இருக்கு, இந்த பட்சத்துல என்ன பண்றோம்னா, திடீர்னு நம்ம எவ்வளவுதான் டேப்லெட்ஸ் எடுக்கிறோம் எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகல, சோ நான் இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு நிறைய பேர் போறாங்க. இன்சுலின் இன்ஜெக்ஷன் இல்லாமல் அடுத்தது இன்சுலினுக்காக இல்ல சுகருக்காக நான் மெடிசின்ஸ் டேப்லெட்ஸ் எதுவும் எடுக்காம இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் நம்ம சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும், முழுவதுமாக குணப்படுத்த முடியும். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு, இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா, டேப்லெட்டே இல்லாம நான் நார்மலா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நிச்சயமாக முடியும். பேசிக்கா பார்த்தோம்னா ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து இப்ப சுகர் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் பிளட் சுகர் வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், இல்ல வந்து 140-150 அளவுக்கு எனக்கு வந்து காட்டுது, ஃபாஸ்டிங்ல இந்த ரேஞ்ச்ல இருக்குன்னும் பொழுது ஆரம்பத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இத உணவு முறையின் மூலம் நிச்சயம் குணப்படுத்த முடியும். இப்போ ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7 மணி நேரத்துக்கு நம்ம ஒர்க் பண்றோம்னா 30 நிமிடங்களுக்கு ஒரு வாட்டி 3 நிமிடங்கள் நடக்கணும். சோ இந்த மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கும்போது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம உடல்ல அதிகமாக என்ன ஆகும்னா இன்சுலின் சுரப்பு நேச்சுரலாவே நமக்கு தூண்டப்படும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இனிப்பு சார்ந்த உணவுகள், அடுத்தது அதிகமாக எண்ணெய் சத்து இருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், மைதா சார்ந்த உணவுகளை அடுத்தது நம்ம அவாய்ட் பண்ணணும். இது எல்லாமே கண்டிப்பாக டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு சரி நான் என்ன உணவு எடுக்கலாம் அப்படின்னா, அதிகமான எண்ணெய் சத்து இல்லாத உணவுகள் எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய உணவை குறைத்துட்டு நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள், புரோட்டீன் டயட் நம்ம கொஞ்சம் அதிகமான அளவு கவனம் செலுத்த வேண்டும். காலையில எம்டி ஸ்டமக்ல எந்திரிச்சோடனே நிறைய பேர் டீ காஃபி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய முதல் உணவு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ், சர்க்கரையினோட அளவை பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கசப்பு துவர்ப்பு, இந்த 2 சுவையும் உணவில் அதிகமாக இருக்கணும். சரி, நான் காலையில எந்திரிச்சோன்னே எந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் நான் எடுக்கணும், எடுத்தாதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா, எடுக்கக்கூடிய முதல் உணவு முதல் ட்ரிங்க் அந்த பானம் எடுக்கிறதே நமக்கு சுகரை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் நம்ம பாத்துக்கணும். இப்போ பேசிக்கா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு சுகர் லெவல் நிச்சயம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம நெல்லி ஊறல் குடிநீரை எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் இதோட கொஞ்சம் வெட்டி வேர் சேர்த்துக்கலாம், நன்னாரியும் சேர்த்துக்கலாம். நைட் அதை நம்ம ஊற வச்சுட்டு காலையில அந்த ஊறல் குடிநீரை மட்டும் குடிக்கலாம். இல்ல எனக்கு சுகர் வந்து 200-300 தாண்டி இருக்கு, இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தண்ணீர்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிடணும். தேவைப்படுவோர் இல்ல சுகர் இருக்கு, இதுல கொலஸ்ட்ரால் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கும்பொழுது என்ன ஆகும்னா, சிலருக்கு இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் இருக்கும், மலச்சிக்கல் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் காலையில ஃபாஸ்டிங் பிளட் சுகர் செக் பண்ணி பார்க்கும்பொழுது 2-3 நாட்கள்லயே அது கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து மாவு சேர்த்து இருக்கக்கூடிய உணவாக இல்லாமல் நம்ம காய்கறிகள் பழங்கள் வந்து அதிகமான இருக்கக்கூடியது. சோ ஒரு நாளைக்கு ஒருவேளை சமைக்காத உணவை நம்ம எடுத்துட்டு வரலாம். சோ காய்கறிகள் பழங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை காலையில எடுக்கணும். இல்ல ஒரு சிலருக்கு காலில் அதிகமான வீக்கம் இருக்கு, இவர்கள் பார்லி அரிசி கஞ்சியை காலையில எடுத்துக்கலாம். அதே மாதிரி மதிய உணவு நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, சிறுதானியங்கள் சேர்ந்த உணவாக இருக்கலாம், இல்ல அதிகமான நார் சத்து இருக்கக்கூடிய
அரிசி வகைகள், அதாவது கைகூத்தல் அரிசியோ சீரக சம்பா அரிசி சொல்லுவோம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை அரிசி, இந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஒயிட் ரைஸை எடுக்கிறோம்னாலும் காய்கறிகள் நிறைய எடுக்கணும், கீரைகள் நிறைய எடுக்கணும், முக்கியமாக நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுக்கணும். அதே மாதிரி இரவு உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 7-8 மணிக்குள்ள நைட் டின்னரை கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு அளவுக்கு நம்ம வந்து ஃபுட் எடுக்கிறோம், இல்ல நம்ம இரவு நேரத்தில் அரிசி சாதமே எடுக்கிறோம்னாலும், இல்ல நான் வந்து சப்பாத்தி எடுக்கிறேன் இந்த மாதிரி, இல்ல கோதுமை ரவா உப்புமா எடுக்கிறேன், அந்த அளவுக்கு சரியான அளவு நம்ம காய்கறிகளை எடுக்கணும் இரவு நேரத்தில். எந்த மாதிரியான காய்கறிகள் எடுக்கலாம்னா, அதே மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், இல்ல அவரைக்காய் எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு அவரைக்காய், இல்ல ஒரு நாளைக்கு நம்ம கத்திரிக்காய் எடுக்கிறோம், இல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய வெள்ளை பூசணி எடுக்கிறோம். காய்கறிகள் நைட்ல பாதி அளவுக்கு எடுக்கும் பொழுது காலையில ஃபாஸ்டிங் பிளட் சுகர் குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகமான மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்னு, காலையில நம்ம எந்திரிச்சு பிளட் சுகர் பார்க்கும்போது குறையும். காலையில நம்ம எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்துல இருந்து நைட் இந்த மாதிரி ஃபுட் வந்து கரெக்டா எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையிறது மட்டும் இல்லாம இன்சுலின் நேச்சுரலா செக்ரீட் ஆகும். இல்ல எனக்கு வந்து 5-6 வருஷமா சுகர் இருக்கு, இதுல இருந்து ரிவர்ஸ் வர முடியுமானா, நிச்சயம் முடியும். நிறைய பேருக்கு இந்த மெடிசனை நம்ம கொடுத்து கியூர் பண்ணி இருக்கும். சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய மதுமேக சூரணம் இல்லது டேப்லெட் ஃபார்ம்லயும் கிடைக்கு, இதை எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் மெடிசன் என்னன்னா, ஆவரை குடிநீர் கொடுக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே அதிகமான கசப்பு துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடியதுதான். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவாரை முக்கிய மூலிகையாக இருக்கு. ஆவாரை சமூலம் நம்ம பயன்படுத்துறோம். ஆவாரை பூ, ஆவாரம் பூ, இலைகள், பட்டை, வேர் எல்லாமே நம்ம சேர்த்து இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து இந்த கஷாய பொடியில பயன்படுத்துறோம். கொன்றை, நாவல், முத்தக்காசு, கோஷ்டம், கடலழிஞ்சி இந்த மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியதான் இந்த ஆவாரை குடிநீர். இதையும் நம்ம ஸ்பெஷல் மெடிசனா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான மூலிகை என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிஸ் இருக்கிறதுனால கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்கு, அடிக்கடி எனக்கு வந்து யூரின் போயிட்டே இருக்கணும், இல்ல தாகம் அதிகமா இருக்கு, இவர்களுக்குமே பஞ்ச மூல கற்பசூரணம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனா கொடுக்கணும். இதை வந்து வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 நேரமும் வெந்நீர்ல கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு மிக வேகமாக குறையும். இன்சுலின் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உணவு கட்டுப்பாடோட சித்த மருந்துகளும் எடுத்தோம்னா சர்க்கரை நோயாளியில் இருந்து முழுவதுமாக விடுபட முடியும். நன்றி.